வெல்கம் பேக் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு ஒரு கான்செப்ட் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ரைட், டாப் எஜுகேட்டர்ஸ் கண்டக்டிங் டாப் பேட்சஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 3rd November அண்ட் சம் ஆஃப் த பேட்சஸ் ஆர் ப்ராக்டிஸ் பேட்ச், ஃபவுண்டேஷன் பேட்ச், அட்வான்ஸ்ட் ப்ராக்டிஸ் பேட்ச், ரேன் விஜய் ஃபவுண்டேஷன் பேட்ச் ஃபார் எஸ்பிஐ குருகுல் பேட்ச், தென் ஐபிபிஎஸ் பிஓ, டார்கெட் ஐபிபிஎஸ் இன் தமிழ் டார்கெட் எஸ்பிஐ பிஓ, டார்கெட் பேட்ச் அண்ட் பேட்ச் ஐபிபிஎஸ் பிஓ, ட்ரீம் டவுட் பேட்ச் அண்ட் பயோனியர் பேட்ச், ஆல் தீஸ் ஆர் ஸ்டார்டட் ஃப்ரம் 3rd November. ஓகே, அண்ட் அன் அகாடமி காம்பேட் எவ்ரி சண்டே 10 AM கோர்ஸ் கண்டக்டர், எல்லாருமே இதை எடுத்துக்கோங்க. ஆல் செட், லெட்ஸ் ட்ராக். ஓகே, ஸோ இந்த மந்த் வந்து நம்ம ஆவரேஜ் கான்செப்ட்லேருந்து நிறைய ஸ்மால் ஸ்மால் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கொஸ்டின். ஸோ அதில் இந்த கொஸ்டின் ஒன்று பார்த்திங்க அப்படின்னா, நிறையா பேர் ரொம்ப கேர்லெஸ்ஸான ஒரு தப்பு பண்ணுற ஒரு கான்செப்ட் இது. ஓகே, ஸோ அது என்னங்கிறத மட்டும் சொல்லிடுறேன். ஃபைண்ட் த ஆவரேஜ் ஆஃப் ஃபஸ்ட்டு 10 whole numbers அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு 10 whole numbers என்ன அப்படின்னு கேட்டால், டப்புன்னு நம்ம என்ன எடுத்துருவோம்னா 5 அப்படிங்கிற ஒரு ஆன்சர் இருந்தால் எடுத்துருவோம், இங்கே அது இல்லை. ஓகே, பட் என்ன கான்செப்ட் அப்படின்னா, கன்சிக்யூட்டிவ் நம்பர் அப்படிங்கிற கான்செப்ட் தான். ஓகே, கன்சிக்யூட்டிவ் நம்பர்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நம்பர், நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நம்பர்னு வந்தாலே மிடில் நம்பர் தான் ஆவரேஜ் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ இங்கேயும் அப்படி தான் வந்திருக்கு. பட் இந்த இன்னொரு வார்த்தை என்ன அப்படின்னா, ஹோல் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ நேச்சுரல் நம்பர்னா தான் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும், ஹோல் நம்பர் அப்படின்னா உங்களுக்கு 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 0லேருந்து நீங்கள் எது வரைக்கும் எடுக்கணும், ஃபஸ்ட்டு 10 whole numbers 9 வரைக்கும். ஓகே, ஸோ இதில் மிடில் நம்பர் என்னவாக இருக்கும் அப்படின்னா 4.5, தட் இஸ் த ஆன்சர் அப்படிங்கிறது நீங்கள் எடுத்துக்கலாம். இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் பாருங்கள், த ஆவரேஜ் ஆஃப் 5 consecutive numbers இஸ் 18, ஃபைண்ட் த ஹையஸ்ட் ஆஃப் திஸ் நம்பர் வாங்க. ஸோ இதுவும் ஒரு கன்சிக்யூட்டிவ் கொஸ்டின் வச்சு, கான்செப்ட் வச்சு நீங்கள் எடுக்கிறதா. 5 numbers இருக்குங்கிறாங்க. ஸோ எக்ஸ் கன்சிக்யூட்டிவ் நம்பர்னு எக்ஸ் பிளஸ் 1, எக்ஸ் பிளஸ் 2 இந்த மாதிரி எழுதாதீங்க. ஓகே, எக்ஸ் பிளஸ் 3, எக்ஸ் பிளஸ் 4, 5 numbers எழுதி கண்டுபிடிக்கலாம்னு எழுதாதீங்க. ஏன்னா இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஆவரேஜ் ஆஃப் 5 consecutive சொல்கிறாங்க. இதை எப்போ எழுதணும்னா, எக்ஸ் எக்ஸ் பிளஸ் 1, எக்ஸ் பிளஸ் 2 எல்லாம் சம் ஆஃப் 5 consecutive சொன்னால் தான் எழுதணும். இந்த ரெண்டு வார்த்தைக்கான டிஃப்ரென்ஸை புரிஞ்சுக்குங்க. சம் ஆஃப்னு சொன்னால் தான் இதை எழுதி அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஆட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு எக்ஸ் வேல்யூ கிடைக்குங்கிறதுனால இந்த இடத்துல ஆட் பண்ணுவீங்க. ஸோ அப்போ மட்டும் நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்கள், இல்லாட்டி இது வேண்டாம். ஆவரேஜ்னு கேட்டாங்கன்னா நமக்கு ஆல்ஃபபெட்டே போதும், ஏ பி சி டி இ 5 numbers இருக்குது சரிங்களா. இப்போ இந்த 5 numbers ஆவரேஜ் வந்து 18. அப்போ கன்சிக்யூட்டிவ் நம்பர்னாலே நமக்கு என்னது, மிடில் நம்பர் தானே ஆவரேஜ். அப்போது 18 அப்படிங்கிறது மிடில் நம்பராக தானே இருக்கும். அப்போ இதுதானே 18. அப்போ இது என்னவாக இருக்கும், 19, இது 20. ஸோ இது வந்து 17, இங்கே வந்து 16. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, லோயஸ்ட் நம்பர் கேட்டால் 16 இருக்கும், ஹையஸ்ட் நம்பர் கேட்டால் 20 இருக்கும். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். புரிஞ்சுங்களா, ரைட். ஸோ இது வந்து கன்சிக்யூட்டிவ்ல மிடில் நம்பர் தான் ஆவரேஜ் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கிறனாலேயே இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஓகே, அண்ட் அன் அகாடமியில் டெய்லி என்னோட ஃப்ரீ கிளாஸஸ் போயிட்டுருக்கு, ஷார்ட் கட்ஸ் அண்ட் ட்ரிக்ஸில் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், யூ கேன் அட்டன் தி செஷன். தேங்க் யூ கைஸ்.